தமிழகத்தில் அமலுக்கு வந்த இரவு நேர ஊரடங்கு தேவையின்றி வெளியே சுற்றியவர்களுக்கு அபராதம் விதித்த போலீசார். புதுவையில் வரும் 31ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு. உணவகங்கள், மதுபான கடைகள், வணிக வளாகங்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என அரசு அறிவிப்பு. கொரோனா கட்டுப்பாடுகளால் மண்பாண்டங்களின் விற்பனை மந்தம். வாழ்வாதாரத்திற்கு உதவ உற்பத்தியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை. பெரியகுளம் அருகே கால்நடைகளை தொடர்ந்து தாக்கும் சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். புஞ்சை புளியம்பட்டியில் பொங்கல் பண்டிகைக்கு மாடுகளை தயார்படுத்தும் பணிகள் தீவிரம். சீவிய கொம்புகளுடன் கம்பீரமாக காட்சியளித்த மாடுகள். பெரம்பலூரில் குறைந்த விலைக்கு அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை கொள்முதல். லாபம் கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். திருப்பூர், கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு சார்பில் கரும்புகள் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்புகள் தேக்கம். திருமயம் அருகே நுகர்பொருள் வாணிப கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் சேதம். முறையான பராமரிப்பு ஏற்பாடுகள் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதிய 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி.